கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவில் பல்லடம் உடுமலைப்பேட்டை செல்லும் பாதையிலே அமைந்திருக்கிறது செஞ்சேரிமலை முருகன் கோவில். இந்த கோயிலுக்கு செல்லும் வழியெல்லாம் காற்றாலைகள், தென்னந்தோப்புகள், இந்த பகுதி முழுவதுமே நிறைய இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். மந்திரகிரி என்கிற குன்றின் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதால் மந்திரகிரி வேலாயுதசாமி என்று பக்தர்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். சுமார் 150 அடி உயரம் மட்டுமே கொண்ட இந்த மலை உச்சியில் வீற்றிருக்கும் மந்திராச்சல வேலாயுதமூர்த்தியை தரிசிக்க பக்தர்கள் குறைந்த அளவு தூரமே கொண்ட அழகிய படிக்கட்டுகளால் ஆன நடைபாதை வழியாகச் செல்லலாம். அல்லது 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மூலம் மலைப்பகுதியில் போடப்பட்டிருக்கும் தார் சாலை வழியாகவும் கொஞ்சம் கூட சிரமமின்றி கோயிலை சென்றடையலாம். பக்தர்கள் தங்களின் வாகனங்களை நிறுத்த நல்ல பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அருகிலேயே பக்தர்களின் வசதிக்காக கழிப்பறை வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி பார்த்தோம்னா கிபி 13ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் இந்த பகுதியானது தென்சேரி மலை என்று அழைக்கப்பட்டு இப்போது சிறிது மருவி செஞ்சேரி மலை என்று அழைக்கப்படுகிறது. மந்திரகிரி வேலாயுதசாமி திருக்கோயிலின் விசேஷங்கள் மற்றும் பல தகவல்களை பற்றி இந்த கோயிலின் குருக்கள் சொல்வதை நாம இப்போ கேட்கலாம். ஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர மந்திரகிரி வேலாயுதசுவாமிக்கு அரஹரோஹர. வணக்கம். என்னுடைய பெயர் முத்துக்குமார குருக்கள் குருத்வம். அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை பகுதி தென்சேரிமலை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலாகும். இங்கே முருகப்பெருமான் 6 முகங்களும் 12 திருக்கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்கிறார். சுவாமி பெயர் மந்திரகிரி வேலாயுத சுவாமி. நம்மெல்லாம் கந்தசஷ்டி கவசம் படிச்சிருப்போம். இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருகன்னு கந்தசஷ்டி கவசத்தில் பாலதேவராய சுவாமிகள் வந்து இந்த முருகனத்தை ரொம்ப சிறப்பாக வழிபடுறாரு. சூரசம்ஹாரத்துக்கும் 6 படை வீடுகளுக்கும் முன்னாலேயே ஏற்பட்ட தலம். ஆதிபடை வீடுங்கிற சிறப்புடைய க்ஷேத்திரம். சூரசம்ஹாரத்துக்கு முன்னால் சிவபெருமான் முருகனுக்கு சத்ருசம்ஹார மந்திரத்தை இந்த க்ஷேத்திரத்தில் தான் உபதேசம் பண்ணுறார். இங்கே உபதேசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் முருகப்பெருமான் சிக்கலில் வேல் வாங்குறார். அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் நடக்கிறது. ஸோ சூரசம்ஹாரத்துக்கும் 6 படை வீடுகளுக்கும் முன்னாலேயே ஏற்பட்ட திருக்கோயிலுங்கிறதுனால ஆதிபடை வீடுங்கிற சிறப்புடைய க்ஷேத்திரம். எதிரிகள்னால் வரக்கூடிய பயம், ஜாதகத்தில் தீராத தோஷம் இருக்கவங்க, மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க, ஏவல் பில்லி சூன்யத்தால் தோஷமுடையவங்களாக இந்த முருகனை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த முருகனுக்கு ரொம்ப இங்கே உகந்த நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை. அதுலேயும் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்தோன்னையும் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை என்றைக்கு வழிபடும்போது 108 சஷ்டி விரதம் இருந்து பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அகஸ்தியர், போகர், நக்கீரர், புலிப்பாணியார்,
அருணகிரிநாதர் வாமதேவ முனிவர்னு சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம். மலைக்கு பின்னால் போகர் வந்து ஒரு குகையை அமைச்சு அந்த குகையில் தங்கி இருந்து இங்கே நித்தியம் முருகனை 45 நாள் பூஜை பண்ணுறார். போகருக்கு முருகனே இந்த க்ஷேத்திரத்தில் அஷ்டமா சித்தியும் உபதேசம் பண்ணுறார். இங்கே அஷ்டமா சித்தி உபதேசம் வாங்கின்றதுக்கு அப்புறம் பழனியில் நவபாஷான விக்கிரகமாக பழனி ஆண்டவரை பிரதிஷ்ட பண்ணி போகர் முக்தி அடைகிறதாக பழனி தலவரலாறுலையும் தென்சேரிகிரி தலவரலாறுலையும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எல்லா பக்கமும் சுவாமிக்கு சேவல் கொடி இருக்கும். இங்கே சுவாமி சேவலையே ஒரு ஆயுதமாக வச்சுருக்கார். ஆசிய கண்டத்திலேயே போர்க்கோளத்தில் சேவலை கையிலேந்திய முருகன் இங்கே மட்டும்தான் இருக்கார். அதே மாதிரி இங்கே வந்து ஞான தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சுனை இருக்குது. 7 தீர்த்தங்கள் இருக்குது. அதில் ரொம்ப விசேஷமானது சைலோதகம்னு சொல்லக்கூடிய ஞான தீர்த்தம். அந்த ஜலம் கங்கைக்கு நிகரான வற்றாத தீர்த்தம். அந்த ஜலம் மட்டும்தான் எப்பவும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வந்து பேரில்லா மரம்னு சொல்லி பேர், அநாமதேய விருட்சம். எப்பேற்பட்ட அறிஞர்கள்னாலையும் பெயரே சொல்ல முடியாத மரம். காலத்தினால் அந்த மரம் பட்டு போச்சு. அதுக்கப்புறம் கருணுச்சி கடம்ப மரம். கருணுச்சியும் கடம்ப மரமும் இப்போ கோயிலில் இருக்குது. கோயிலோட வேறு எந்த பகுதிகளில் இந்த கடம்ப மரத்தை வச்சாலும் அந்த கடம்ப மரம் பயிராகி வராது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை. ரொம்ப விசேஷமான மூர்த்தி. எதிரிகள்னால பயம், கோர்ட்டு கேஸு, திருமண தடைகள், தொழில் தடைகள், இந்த மாதிரி தீராத பிரச்சனைகளும் இந்த இடத்துல வந்தால் தீருங்கிறது ஒரு சத்தியமான வாக்கு. இந்த சுவாமி அவ்வளோ விசேஷமான மூர்த்தி. இந்த ரொம்ப அவசியமாக தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தலம். நவகிரக தோஷங்கள், கேது திசையில் வரக்கூடிய தோஷங்கள், செவ்வாய் திசையினால் செவ்வாயினால் வரக்கூடிய சிரமங்கள் தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாக இருக்குது. இந்த முருகன் ரொம்ப ரொம்ப அவசியம் வழிபட வேண்டிய தலமாகும். கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் கல்வியில் சிறந்து விளங்குறதும் இன்றைக்கும் கண்கூடாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த திருக்கோயிலில் தை மாதம் தைப்பூச திருவிழா 10 நாள், சூரசம்ஹார திருவிழா 6 நாள். அதே மாதிரி முருகனுக்கே உண்டான பங்குனி உத்தரம், கார்த்திகை தீபம், வைகாசி விசாகம், இந்த மாதிரி முருகனுக்கான எல்லா விசேஷங்கள், மாதாந்திர கிருத்திகை சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, இந்த விசேஷங்கள்லாம் நடக்கும். இங்கே முருகனுக்கு சத்ருசம்ஹார திரிசதிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சத்ருசம்ஹார திரிசதி உருவான ஸ்தலமே இதுதான். இங்கே முருகங்கிட்ட சத்ருசம்ஹார பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. எல்லாரும் வந்து வழிபடணும். யாராருக்கு என்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் மந்திரகிரி வேளாயுத சுவாமி தன்னோட 12 திருக்கரங்களாலையும் அனுகிரகம் பண்ணி காப்பாற்றி எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சிவா. முற்றிலும் பாறைகளால் ஆன இந்த குன்றின் உச்சியில் நின்று சுற்றி பார்த்தோமானால் முருகப்பெருமான் திருக்கோயில் பசுமையான அடர்ந்த தென்னைமரத்தோப்பு பகுதியின் மத்தியிலே ரம்யமாக அமைந்திருப்பதை நம்மால் கண்டு ரசிக்க முடியும். வரும் பல பக்தர்கள் தாங்கள் துவக்க இருக்கும் காரியங்கள் நடக்குமா அல்லது சிறப்பாக அமையுமா என்பதை முருகப்பெருமானிடம் பூ கேட்டு அந்த காரியங்களுக்கான எதிர்கால பலன்களை அறிந்து கொள்கிறார்கள். முருகப்பெருமானின் வலது கையில் ஒரு பூவையும் இடது கையில் இன்னொரு பூவையும் வைக்க 5 நிமிடங்களுக்குள் வலது கையில் உள்ள பூ விழுமாயின் அந்த காரியம் சிறப்பாக அமையும் என்றும், இடது கையில் உள்ள பூ விழுந்தால் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும், அதிக நேரம் கடந்தும் பூ விழவில்லை என்றால் அவர்கள் எடுக்கும் காரியம் தாமதமாகும் என்றும் பக்தர்களால் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட பல அற்புதங்களை நிகழ்த்தி மந்திராச்சலமூர்த்தியாக தண்டாயுதபாணியாக பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும், 12 கைகளுடன் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் மந்திரகிரி வேலாயுத சாமியை உங்கள் குடும்பத்துடன் சென்று தரிசித்தால் நீங்கள் எண்ணிய காரியமெல்லாம் ஜெயமாகும் என்பதிலே மாற்று கருத்தொன்றும் இல்லை. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.